வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து இஃப் யூ மீட் மித் ஆன் த ரோட் கில் ஹிம். இந்த புக்கை எழுதினவர் வந்து ஷெல்டன் பி காப். இந்த புக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து 1972. இந்த புக்கு மொத்தம் வந்து 256 பக்கங்கள். ஸோ இப்போது இந்த ஆத்தரை பற்றி பார்ப்போம். ஷெல்டன் பி காப் ஆக்சுவலி ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த புக்கு வந்து எந்த சூழ்நிலையில் வந்து அவர் எழுதினார்னா, ஒரு தடவை அவருக்கு என்னாகும் அப்படின்னா வந்து ஒரு பிரெயின் ஒரு சிம்டமட்டாலஜி, ஒரு பிரெயின் டியூமர் வந்து இருக்கும், அவரை டயக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த டயக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் மூளையில் இருக்கிற அந்த பிரெயின் டியூமர் வந்து ரிலீவ், அந்த பிரெயின் டியூமர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த பயத்தை மனசில் போக்கிட்டு, அந்த சார்வ மனசில் போக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவரோட ஷெட்யூலுக்குள்ளே ஃபுல்லாக போய் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 1970 சம்மரில் வந்து அவர் டோட்டலாக வந்து ஆலே டோட்டலாக கிராஷ் ஆகிடுறாரு. ஸோ கிராஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஹோப்பே கிடையாது. ஸோ ஒரு வெக்கேஷனுக்கு போகிறாரு. அந்த வெக்கேஷனில் வந்து அவருக்கு என்னென்னா, சாவோட பயம் வந்து மனசில் ரொம்ப ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவரோட செல்ஃபை வந்து அவரோட ஹெல்ப் பண்ணிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சூசைட் தான் அவருக்கு வந்து ஒரே ஒரு தீர்வாக தோணுது அவரோட பயத்துக்கு எல்லாமே. ஸோ அவர் வந்து அவங்க ஒய்ஃபோட சப்போர்ட்டையும் பசங்களோட சப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டு ஸோ இந்த புக்கை வந்து அவர் அப்போலேருந்து தான் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சைக்கோ தெரப்பியில் ஒரு, அதாவது ஒரு பில்கிரிமேஜ் எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க லைஃப்பில். லைஃப் வந்து ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி, ஒரு சில பேர் வந்து நடந்து கோயிலுக்கு போகலாம், அதுக்கெல்லாம் போவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போவாங்க. ஸோ எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ அ பில்கிரிமேஜ் இன் லைஃப். ஸோ அந்த மாதிரி பில்கிரிமேஜ் பேஸ் பண்ணி சைக்கோ தெரப்பியில் இவரோட அனுபவங்களையும் இவரோட பேஷண்ட்டோட அனுபவங்களையும், அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரேச்சரில் இருந்த ஹிசி, சாஷர், கூபர், ஜின்ஸ்பர்க், ஷேக்ஸ்பியர், காஃப்கா இவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து எடுத்து இந்த சைக்கோ தெரப்பி வழியாக சொல்கிறாரு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட் கில் ஹிம் அப்படின்ற அர்த்தத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் வழியாகவும் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீடர்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ இஃப் யூ மீட் புத்தா கில் ஆன் த இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட் கில் ஹிம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை சிம்பிளாக பார்க்குறோன்னா, இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட், ரோடுன்றத வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், த பாத்வே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம நம்மளோட டெஸ்டினின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம எங்கே ரீச் பண்ண போகிறோன்றது தான் வந்து இந்த ரோடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ புத்தா அப்படின்றது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம புத்தான்றது வந்து நம்மளோட தாட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மனசில் வர்றது. ஸோ இப்போ புத்தா அப்படின்றது என்னன்னு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் புத்தா? புத்தானா யார்? புத்தாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். புத்தான்றது வந்து ஒரு என்லைட்மெண்ட். புத்தா வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சதுனால வந்து இந்த இடத்துல புத்தான்றத வந்து நம்ம ஒரு என்லைட்மெண்ட்டாக பார்ப்போம். ஸோ ஆன் த ரோட் டு த என்லைட்மெண்ட், இஃப் யூ மீட் ஆன் த ரோட், நீங்கள் பில்கிரிமேஜ் போகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்த நோக்கி, உங்களோட டெஸ்டினியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு என்லைட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்லைட்மெண்ட்டை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஸோ ஏன்னா உங்களுக்கான பர்சனல் என்லைட்மெண்ட்டுன்னு உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி, நம்ம தமிழில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறோம், அவனே அந்த ப்ராப்ளத்துலேருந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? இது ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து இந்த கோயம்புத்தூர் சாமியார் யார், ஜக்கி வாசுதேவ், அவரை மாதிரி ஆகிட்ட கோடி கோடியாக கொடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஜக்கி வாசுதேவ்க்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் எங்கே போவார்? ஸோ உங்களோட குருவே வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயாகாமல் அவரே ஒரு ட்ரபிள்ட்டு சொல்லலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ செட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ அப்படின்ற கொஸ்டினை கேட்குறது தான் அந்த புக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக இந்த புக்கில் அந்த டைட்டில் இருக்கட்டும், இஃப் யூ மீட் த புத்தா ஆன் ரோட் கில் ஹிம் அப்படின்றத வந்து 1866 வந்து லியான் ஜாங் அப்படின்ற ஒரு ஜென் மாஸ்டர் வந்து இந்த பசங்களுக்கு வந்து சொல்லித்தரார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு புத்தன் ஸ்டேட்டஸ் அடைகிறது? ஹவு வில் யூ அட்டைன் என்லைட்மெண்ட்? உங்களுக்கு வந்து என்லைட்மெண்ட் எப்படி வந்து அடைகிறது? எவ்ரி ஒன் ஹேஸ் அ புத்தா நேச்சர் இன் விதின் தெம்செல்ஸ். ஸோ ஒரு ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு புத்தா வாழ்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு மனசும் உங்களை செட் ஃப்ரீ பண்ண போகுது. அதாவது நீங்கள் உங்களை செட் ஃப்ரீ பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் என்ன வந்து பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேஷனையோ, இல்லை உங்களுக்கு ஒரு குருவையோ, இல்லை ஒரு டீச்சரையோ, இல்லை ஸ்பிரிச்சுவலிசமோ தேடுவீங்க. ஸோ நீங்கள் எங்கே போய் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருந்தாலும், இந்த விஷயங்களோட அட்டாச்மெண்ட் உங்களோட இருக்கும்ல, அந்த விஷயத்துலேருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ இதுவும் வந்து இந்த தீம், லைஃப் எந்தாவது ஒரு தீமோட அட்டாச் பண்ணி அந்த தீம்லேருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க.
லைஃபோட பெர்மனன்ஸ் வந்து வெளியே போயிடுங்க. லைஃப்ல பெர்மனன்ஸ் ஒன்றுமே கிடையாது. லைஃப் வந்து எப்படி சொல்றது, லைஃப் இஸ் நாட் அ ஃப்ரோசன் தாட். லைஃபை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ டைனமிக் ஃபீலிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து ஃப்ரோசன் தாட் ஏகப்பட்ட, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு இப்போ ஜேசன் இந்த கான்டெக்ட், இந்த கான்டெக்ட் ஆஃப் வந்து ஜென் கான்டெக்ட்ல, ஜென் கோன் கான்ஸ்ட்ரக்ட்ல நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, வந்து ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரே ஒரு தாட்டை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அந்த தாட்டு நடுவில் ஏகப்பட்ட தாட்ஸ் வரும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்டை வந்து கில் பண்ணிட்டு, அந்த தாட்டை வந்து நம்ம மைண்ட் வந்து எலிமினேட் பண்ணிட்டு, அந்த ஒரே தாட்டில் உட்காந்து கான்சன்ட்ரேட்டாக உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த மைண்ட் இருக்கு பாருங்க, தட் இஸ் த மைண்ட் ஆஃப் த புத்தா, தட் இஸ் த மைண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட், தட் இஸ் த மைண்ட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இந்த இந்த தாட்டை வந்து சொல்றது தான் வந்து இந்த புக்கு. ஸோ இதுக்கு ஒரு கதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சைனீஸ் மாங்க் வந்து என்ன செய்கிறாரு, ஈஸ்டர்ன் சைனா வழியாக போயிட்டு இருக்காரு, அவரும் அவங்க கூட இருக்கிற ஒரு அக்கலைட்டும். ஸோ போயிட்டு இருக்கிறப்ப அவரோட சர்வெண்ட்டும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்ப என்னது, பயங்கர குளிர்தான் இருக்கு, அங்கே ஒரு தீ மூட்டுறாங்க, தீ அணைய போகுது. ஸோ தீ அணைய போகிற நேரத்தில் அந்த அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து என்ன இருக்குது, ஒரு உட்டன் புத்தா இருக்கு. ஸோ அந்த உட்டன் புத்தா என்ன சொல்கிறாரு, டே அந்த உட்டன் புத்தா உள்ளே தூக்கி போடுறா அப்படின்னு வந்து அந்த புத்தா வந்து போட மாட்டான். ஏன்னா அணைய போது நான் அவங்க ரெண்டு பேரும் சாக போடுறாங்க, இந்த உட்டன் புத்தாவை என் போட மாட்டேன், டேய் இது வந்து ஒரு புத்தன் ஸ்டாச்சு தாண்டா, இது வந்து புத்தாவே கிடையாது. ஸோ யூ ஃபுல் யூ டோன்ட் நோ, ஜஸ்ட் த்ரோ தட் உட்டன் புத்தா இன் டு த ஃபயர் டு சேவ் அஸ் அப்படின்றது. நீ புத்தனோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்டும் கான்செப்டும் உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஸோ இதுதான் இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். எப்பயுமே ஒரு புத்தா மைண்ட் வந்து நமக்கு எப்பயுமே வந்து வேணும் அப்படின்னா, we should have no self, no ego, no atman and no god. So nammoda self, nammoda mind oda self awareness mattum da irukku nu solluva. For example, namma vandu oru edathula payanam panni oru river la porom appadina andha raft vandu andha edathile vittu poiduvom. Namma pona padago, namma pona rafto, namma pona boatayo yaarume mudugula thukittu poradhu kediyadhu. So edhodavume life la vandu attached ah irukka koodadhu. Attached இருக்கிற எந்த விஷயத்திலையும் நீங்க வந்து இருந்துட்டே இருந்தா அந்த விஷயத்தை வந்து யூ மஸ்ட் டேக் இட் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் டு பி ஃப்ரீ, டு பி செல்ஃப் அவேர் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த புக். இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட் கில் ஹிம் அப்படின்றது. இது எந்த தவிர வைலன்ஸும் சொல்லலை, நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து இந்த புக்கை சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த புக்கை எல்லாரும் ரொம்ப கண்டிப்பா படிங்க. இந்த லைஃப், இந்த புக் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், உங்க லைஃப்ல உள்ள அட்டாச்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் தாண்டி இந்த புக் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த புக்கில் கடைசியில் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து, இஃப் யூ டு நாட் நோ வென் டு லெட் கோ, யூ வில் நாட் அக்வயர் எனி விஸ்டம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த புக்கோட ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு எல்லாருமே ரொம்ப கண்டிப்பாக பாருங்கள், படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டைம், பை பை.